ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் உடஞ்சி போனது, வேஸ்டான திங்ஸ், இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது வந்து நான் ஒரு கிளாத்தில் சுடிதார் பேண்ட்டு வந்து சுடிதார் கிளாத் வந்து மீதியாச்சு. இது பேண்ட்டு கிளாத்து, இது வந்து டாப் கிளாத்து. இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பை மாதிரி செஞ்சுருக்கேன், இப்படி ஹேங்கரில் மாட்டிக்கிற மாதிரி. இதில் வந்து மூணு ரேக் வச்சுருக்கேன், நம்ம வேணுங்கிறது இதில் மாட்டிக்கலாம். பின்னாடியும் பாருங்கள், இதை இதுக்கு தகுந்த மாதிரி நான் லைனிங் கொடுத்து, இதுக்கு லைனிங் கிளாத் கொடுத்து நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இது வந்து அரிசி பை தாங்க, இதில் அதில் தான் நான் இது தைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா, இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணும்னா நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு வேஸ்ட்டு பேப்பருங்க. அந்த இந்த இங்கே பாருங்கள், ஒரு இதில் டோக்கன் கொடுப்பாங்கள்ல அந்த இது, அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு இதில் ஒரு ஹேங்கர் மாதிரி போட்டு வச்சுருக்குது, அதில் அப்படியே மாட்டிங்கன்னா நின்றுக்கும். இது ஒரு சின்ன பேப்பர் பூங்க, இது செஞ்சேன், ஓரளவுக்கு தான் இருந்தது. பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி ஃப்ரேம்லாம் உடஞ்சிரும் இல்லைங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணி, கண்ணாடி வந்து உடஞ்சி போச்சுங்க, அதோடய ஃப்ரேம் வந்து இவ்வளோ, இது வந்து பெரிய கண்ணாடி. சரி, இதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும், பாப்பா ஃபோட்டோ, தம்பி ஃபோட்டோ, என் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து இதில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நல்ல ஞாபகங்கள்லாம் வரும், ஃபோட்டோ இந்த ஞாபகங்கள்லாம். சரி, நல்லா இருக்குதேன்னு அப்படியே விட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த ஃப்ரேம்கேனா உடஞ்சி போச்சுன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா, இந்த ட்ராயிங் நான் வரைஞ்சேன், என் தம்பி வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்த. அப்படி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எம்டியாக இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம்னா அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பேப்பர் பட்டர்ஃப்ளை, இது நான் கட் பண்ணி இதில் வந்து ஒட்ட வச்சேன். இது வந்து அதே மாதிரியே இன்னொரு ஃப்ரேம் உடஞ்சது, அதில் வந்து இதே மாதிரி இந்த பக்கம் மாட்டி வச்சுருக்கேன் எல்லா ஃபோட்டோவும் அரேஞ்ச் பண்ணி. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பெயிண்டிங்கும் வந்து இது நான் பண்ணினது தான், நான் வரைஞ்சேன், என் தம்பி இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தா. அப்படி இது பார்த்திங்கன்னா, இதுவும் உடஞ்சி போன கண்ணாடி ஃப்ரேம் தாங்க. இதுலேயும் நம்மளோட ஃபோட்டோ ஒட்டி இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேஸ்ட்டு கிளாத் தாங்க, அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு ரேக் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் அரிசி பை வச்சு தாங்க தைச்சிருக்குது, பாருங்கள் தெரியும். இந்த ஃப்ரிட்ஜ் கவரும் வந்து அரிசி பை வச்சு தாங்க தைச்சேன், இதுலேயும் ஒரு நாலு ரேக் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். இது வந்து இந்த கல்யாண வீட்டில் எல்லாம் டெக்கரேஷன் கேட்பாங்க இல்லைங்க, அந்த பூ. இதில் கொஞ்சம் மண் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த நெய் டப்பாவோட இது, அது பெயிண்ட் பண்ணி மண் போட்டு இந்த பூ வச்சு வச்சுருக்கேன், அழகாக இருக்கட்டும்னு. இந்த மாதிரி கடலெண்ணெய் வாங்கினா பாட்டில்லாம் கொடுப்பாங்க, அந்த பாட்டில்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போடாமல் அதில் இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து செல்லெல்லாம் பிடிக்காதுங்க, இது அப்படியே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் அரை லிட்டர் பாட்டிலெல்லாம் அரை அரை கிலோ இது போட்டுக்கலாம், ஒரு லிட்டர் பாட்டிலில் ஒரு கிலோ இது போட்டுக்கலாம். அஞ்சு லிட்டரில் வந்து நான் சக்கரை போட்டு வச்சுருக்கேன், சக்கரை போட்டு வச்சுக்கலாம், அது எறும்பும் வராது, பார்க்குறக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். பாருங்கள், இது வந்து உடஞ்சி போன மீன் தொட்டி இது. சரி, அது அப்புறம் தூக்கி போட வேணாமேன்ட்டு இதில் வந்து நான் டேபிள் ரோஸ் வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேஸ்டான திங்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.